அடுத்ததாக வந்து அஜ்மல் கான் இலங்கை மருதமுனை என்பவர் கேட்கிறார், கியாமனால் வரை ஒரு கூட்டம் சத்தியத்தின்பால் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே, அவர்கள் யார் அப்படின்னு கேட்குறார். ஒருக்குனா இஸ்லாத்தில் முஸ்லீம்களில் பல கூட்டங்கள் உண்டாகி போச்சு, ஒரே ஒரு கூட்டம் தான் இருந்துச்சுன்னா அந்த கேள்வி வராது. இப்போ எத்தனை கூட்டம் இருக்குன்னா ஏராளமான கூட்டம் இருக்கிறது. அது கூட்டம்னா கொள்கையில் கோட்பாடு எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க, அடிப்படையான விஷயங்கள் சிலதை ஒன்றுபட்டு இருந்தாலும் அல்லாஹ் இறைவனில் ஒன்றுபட்டிருப்பாங்க, குரான் இறை வேதம் அதில் ஒன்றுபட்டிருப்பாங்க, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் ஒன்றுபட்டிருப்பாங்க, வானவர்கள் இருக்கிறார்கள், சொர்க்க நரகம் இருக்கிறது அப்படிங்கிறதுல ஒன்றுபட்டிருப்பார்கள். இந்த மாதிரி பேசிக்க அளவில் ஒன்றுபட்டு இருந்தாலும் சில உட்பிரிவுகள் காரணமாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் அப்படின்னு ஹதீஸில் வருது. அந்த ஒரு கூட்டம் எதுங்கிறது அவருடைய கேள்வி. ஒரு கூட்டம் எதுங்கிற கேள்விக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் அந்த ஒரு கூட்டம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா குள்ளு ஹிசுபின் பிமாலதேகம் ஃபரிகும், ஒவ்வொரு கூட்டமும் தங்களிடத்தில் உள்ளதை கொண்டு தான் மகிழ்ச்சியடைந்து கொள்கிறார்கள். அப்போ வந்து ஒவ்வொரு குரூப்பாக இருக்கிற மதுகப்புக்காரன் இதுதான் இதைத்தான் சொன்னாங்க ரசூல்லான்னு சொல்லுவான், ஒரு தரிக்காவில் உள்ளவன் இதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க எங்களை தான் சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிடுவான். அதே மாதிரி வந்து தர்கா வழிபாடு செய்யக்கூடியவன் இதைத்தான் சொன்னாங்கன்னு சொல்லிக்கிடுவான். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பல கோத்திரங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு கூட்டம் சொன்னாங்க பாருங்கள் இந்த ஹதீஸை எல்லோரும் பயன்படுத்துவாங்க. இந்த ஹதீஸை வந்து நைலான் ஸ்டாக்ஸ் மாதிரி இது எந்த காலுக்கு வேணாலும் மாட்டலாம். அந்த மாதிரி இருக்கிறனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான், இது எங்களுக்குள்ள ஹதீஸ் எங்களுக்குள்ள ஹதீஸ்ன்றவாங்க. அப்போ ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் பார்த்தீர்களா, அது நாம தான் அப்படிம்பாங்க, இருக்கிறாலும் தலையக்கத்தில் ஆட்டிடுவாங்க. அப்போ இது எல்லாருமே இதை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு கூட்டம்னு ரசூலா சொன்னாங்களே தவிர அந்த ஒரு கூட்டம் எதுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஹதீஸை எப்படி வருதுன்னு கேட்டால், இது புகாரியில் 3640 ஹதீஸில் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், லாயசாலு நாசுன் மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் லாஹிரீன, அவர்கள் வந்து மிகைத்தவர்களாக கொள்கையில் தான் மிகைத்தவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யாத்திஹும் அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை அதை கியாமத் நாள் வர்ற வரைக்கும் அவங்க அதில் மிகைத்தவர்களாக என்ன செய்வாங்க இருப்பார்கள், மேலோங்கியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை தான் நீங்கள் கேட்குறீங்க, இது யாருன்னு கேட்குறீங்க. இது யாருன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதை சொன்னாலும் ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், நம்முடைய களிமத்து தௌஹீது எது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. இந்த களிமத்து தௌஹீதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதில் யார் 100% இருக்கான்னு பாருங்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதிலையும் அதானே ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்க. ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வர்றாருந்தா அதுதானே சொல்லணும். ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்துக்கு சேர வந்ததாக இருந்தால் நம்ம 72 கூட்டத்தில் உள்ள விஷயங்களெல்லாம் சொல்லணுமாவே, அதையெல்லாம் வாக்குமூலம் கொடுக்கணுமாண்ணா, அதெல்லாம் கிடையாது. நான் ஷாஃபியாக இருக்க போகிறேன், நான் அனபியாக இருக்க போகிறேன், நான் அந்த தரிக்காவில் இருக்க போகிறேன், இந்த மதுகவில் இருக்க போகிறேன், அது சொன்னால் தான் முஸ்லீமாவானா, இல்லை. அவங்களே ஒருத்தன் இஸ்லாத்தில் சேர்த்தா கூட என்ன செய்ய, மதுகப்புக்காரங்க இஸ்லாத்தில் சேர்த்தா கூட அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்ல போகிறாங்க. அப்போ இஸ்லாத்தில் சேர்வதற்கு எது கொள்கையாக இருக்கிறதோ அந்த ரெண்டு விஷயத்தில், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த விஷயத்துலையும் முஹம்மது ரசூலுல்லாங்கிற அந்த விஷயத்துலையும் யார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 100% அதில் உறுதியாக ஒரு உடும்புப்பிடியை போல் இருக்கிறார்களோ அவங்கள தான் அது இருக்க முடியும். யார் இருக்கிறாங்கிற நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்கிறங்க யாராக இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் எதில் உறுதியாக இருக்கனே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுல அசையக்கூடாது, முஹம்மது ரசூலுல்லாஹுல அசைஞ்சு கொடுக்கக்கூடாது. அசைஞ்சு கொடுக்குண்டா என்ன, அல்லாஹ் வணக்கத்துக்குரியவங்கிறீங்க, ஒரு சஜிதா செஞ்சவுடன் அதை நிறைவேறிச்சு நினச்சிக்கிறீங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு செலவாத்து ஓதி மூலது ஓதுனவுடனே அவங்கள தான் நம்ம கரெக்டாக மதிச்சிட்டோமேனு சொல்கிறீங்க, அப்படியே அர்த்தம் அதுக்கு இல்லை. அல்லாஹ் எஜமான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்வதை நான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வச்சு கேட்க மாட்டேன். எனக்கு செய்ய செய்யாதன்னு கட்டளையிடுறது அல்லாஹ் தான். அல்லாஹை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்பதோடு சேர்த்து என்ன வழங்கணும்னா, இறைவன் எஜமான், நாமெல்லாம் அடிமை, நாமெல்லாம் எல்லாருமே, யாரை மகான் பெரியார்னு சொல்கிறோமோ அவங்க உள்பட எல்லாரும் அடிமை, இறைவன் எஜமான். இதில் உறுதியாக இருந்தால் என்ன செய்யணும், அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹலால்ன்றா தான் ஹலால்னு ஒத்துக்கிறணும். அல்லாஹ்வுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டாவது, முஹம்மது யார், அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மீனிங் என்ன, ரெண்டு மீனிங் இருக்கிறது. ஒன்று, அவங்க பேசுனது எல்லாமே மார்க்கம்னு பேசின எல்லாமே அவங்க சொந்த கருத்து இல்லை, அது ஒரு அர்த்தம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க அல்லாஹ்வின் தூதர்னா அல்லாஹ்ட்ட கேட்டு தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவங்கள தவிர யார் ரசூல் கிடையாது, மற்றவங்க அது சொல்ல முடியாது. இறை செய்தியை வந்து தூதர் தான் சொல்ல முடியும்.
அப்ப ரசூல் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் வேற எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவன் ரசூல்ன்ற இடத்துல நான் கூட வைக்க மாட்டேன் ரசூலுக்குள்ள வர அதிகாரத்தை நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின ஒருத்தன் சொன்னா தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அவங்களை ரசூல்ங்கற இடத்துல வச்சிருக்கான் முழுமையாக அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறத யார் சொல்லும் கேட்க மாட்டான் அத சுருக்கமா சொன்னா வஹி மட்டும்தான் மார்க்கம் அதுல அசைய கூடாது ரொம்ப கூட அசைஞ்சிர கூடாது அப்படி இருக்க கூடியவர்கள் ஒவ்வொரு காலத்துல என்ன செய்வாங்க இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் அப்படி யார் இருக்கா நீங்களே சிந்திச்சு பாருங்க தௌஹீத்னு சொன்னவங்க அவங்க எல்லாம் இருக்கா நினைச்சிர கூடாது தௌஹீத்னு சொல்வாங்க சொல்லி கொண்டு என்ன செய்வாங்கன்னா சலபுகளை பின்பற்றணும்பாங்க குர்ஆனை பின்பற்றணும் ஹதீஸை பின்பற்றணும் அதோட நம்ம சலபுகளை சலபு சாலிஹீன்களை பின்பற்ற வேண்டும் சொல்வாங்க அப்போ இது லாயில் ஆயில் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானது தானே அவங்களையும் பின்பற்றணும் அவங்களுக்கு வஹியா வந்துச்சு அவங்க அல்லாஹ்ட்டிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா தௌஹீதுடைய பேசிக்கே என்னென்னா மனுஷன் தப்பு செய்கிறவன்கிறது தானே மனிதர்கள் சொல்கிற முடிவில் சிந்தனையில் தீர்ப்பில் ஆராய்ச்சியில் ஆய்வில் தப்பு வரத்தானே செய்யும் அப்போ அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அது செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு நம்ம குரானில் இருக்காது குரானில் இருக்குன்னு காட்டிட்டு செய்யட்டும் நம்மளும் செய்வோம் அவங்க செஞ்ச செயலுக்கு ஒரு ஹதீஸை காட்டிட்டு செய்யட்டும் நம்மளும் சேர்ந்து செய்வோம் ஒரு ஹதீஸையும் காட்டில் ஒரு குரான் விஷயத்தையும் காட்டில் அவராக செஞ்சார்னா செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு அலட்சியப்படுத்திட்டு போனால் தான் அந்த வகையில் லாயிலாக இல்லாமல் நீ கரெக்டாக இருக்குன்ற அர்த்தம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வால கரெக்டாக நிற்கிறேன்னு அர்த்தம் அப்போ அந்த ஒரு கூட்டம் யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த ஹக்கில் ஹக்கில் தான் ஹக்கு எது ஹக்கில் உறுதியாக இருப்பாங்கன்னு வருது அந்த ஹக்கு எது இதுதான் ஹக்கு எது ஹக்கு வஹி தான் மார்க்கம் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் மார்க்கத்தில் ஹதீஸ் தெளிவாக வரும் தெளிவாக வந்தாலும் நாங்கள் இயக்கத்தில் ஒன்று சொல்லிட்டோம்னா அது நீ கட்டுப்படணும் மார்க்கத்துக்கு மாற்றமாக கூட என்ன செய்வோம் பிறையை பார்த்தா நோன்பு வைங்கன்னு சொல்லி ஹதீஸில் இருக்கும் அதுக்கு தனியாக வைங்க நாங்கள் வந்து கட்டளை போட்டோம்ல இல்லை இப்போ அந்த லாயில் ஆயில் எல்லாம் முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது அது இல்லை இப்போ அது சும்மா சொல்லிக்கிறோம் வஹி தான் மார்க்கம்னு அப்போ அந்த வஹி மார்க்கம்ங்கிற நீங்கள் அப்படியே அலசி அலசி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதில் யார் வந்து அதில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வயலும் கரெக்டாக இல்லை நீங்கள் கரெக்டாக இருந்துருப்போங்க அது யாரும் கரெக்டாக இல்லை அப்படி தேடி தேடி பாருங்கள் யாராவது அப்படி இருந்தால் அதில் போய் என்ன செய்யுங்க இணைந்து கொண்டு ஒத்துழைப்பாக இருந்து சேர்ந்து பணியாற்றுங்க நீங்கள் தேடி பார்த்தா கூட எவனும் வகையில் கரெக்டாக இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சின்னு சொன்னால் உங்கள் கடமை என்ன நம்ம கடமை வகையை பின்பற்றுத்தானே எவனும் வகையில் இல்லாட்டி நீ தனியாக பின்பற்றிட்டு போங்க அதனால் அந்த ஒரு கூட்டம் நீங்கள் ஆயிடுவீங்க உங்களை மாதிரி அங்கங்கே ஒருத்தர் இருப்பாங்க அதனால் ஒரு கூட்டம்னு வரக்கூடிய இந்த மாதிரி ஹதீஸ்கள்லாம் எல்லோரும் பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் லாயிலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் நமக்கு பேசிக் இந்த பேசிக்கை வந்து 100% நிற்கணும் அதில் வளையவே கூடாது அல்லாஹ்வை தவிர எல்லா இடத்துல யாரையும் வைக்க மாட்டேன் பெரியாரை வைக்க மாட்டேன் மகா முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்துல யாரையும் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த சஹாபாக்கள் பின்பற்றுறன்னு சொல்கிறோமே அது கூட ரசூலுல்லாஹ் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டு போயிட்டாங்க எப்போ சொல்கிறாங்க கியாமத்து நாளில் எல்லோரும் தாகத்தில் தவித்து கொண்டு இருப்பார்கள் அப்போ என்ன சூரியனுக்கு தலைக்கு கிட்டே கொண்டு வரப்பட்டணும் எல்லோருமே நஃப்சி நஃப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அப்போ ஹவுலுல் கௌசருங்கிற ஒரு தடாகம் ஏற்பாடு செஞ்சு அதனுடைய விநியோகிக்கிற பொறுப்பாளராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் நியமித்திருப்பான் அப்போ சகாபாக்களில் சில பேர் அந்த தண்ணியை நோக்கி போவாங்க அதில் ஒரு தண்ணி குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகமே வராது அப்படியான ஒரு ஒரு இந்த கலோன் வாட்டர்லாம் போடுறாங்களே இவங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு தண்ணி அது அது மாதிரி அதை விட பல மடங்கு சிறந்த ஒரு தண்ணீர் அப்போ அந்த தண்ணீருக்காக போகும்போது ரசூலுல்லாஹ் அந்த சகாபாக்கள் சில பேர் போவாங்க மலக்குமார்கள் தடுப்பாங்க நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து பார்த்து என்ன செய்வாங்க அஸ்ஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள் அவங்கள அனுப்புங்கம்பாங்க அப்போ மலக்குமார்கள் சொல்வாங்க முகமதே உனக்கு பிறகு இவர்கள் புதிதாக என்ன உண்டாக்குன்னு உனக்கு தெரியுமா உனக்கு பிறகு புதிதாக சிலதை அவங்க உண்டாக்கிட்டாங்க மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லி வந்த வழியே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தடுத்துருவாங்க அப்போ என்ன வழங்குது முகமது ரசூல்லாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ரசூல்லா சொன்னால் மார்க்கம் இல்லாட்டி விட்டுட்டு போ அவ்வளோதான் அதில் வந்து யார் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் சிந்தித்து பார்த்து அந்த முடிவுக்கு தான் வர முடியும் அதனால் இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துன்னெலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை இந்த கொள்கைன்னு குறிப்பிட்டு சொல்லலாம் எந்த கொள்கை வஹிதான் வஹியை தவிர எதுவும் மார்க்கம் கிடையாது வஹின்டா என்ன அல்லாஹ் சொன்னது அல்லாவிடமிருந்து பெற்று நபி சொன்னது அல்லாவிடமிருந்து பெறாமல் நபி சொன்னால் அது கூட மார்க்கம் கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாமல் பல சொந்த காரியங்கள் செஞ்சுருக்காங்கல்ல ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போனாங்க அது வஹியிலே அவன் செஞ்சாங்க இல்லை நபி ஆகிறதுக்கு முந்தையும் தான் போனாங்க வஹியில் செய்யலை காஃபிர்கள் தான் அதில் போனாங்க அதுக்கு வஹிக்கு சம்மந்தம் இல்லை அப்போ ஒட்டகத்தில் புற சொன்னதுன்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது ரசூல்லாவே செஞ்சுருந்தாலும் அது மார்க்கம் கிடையாது அது இன்றைக்கி இருந்த வசதி இன்றைக்கி இருந்தால் ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க அல்லது கார் பஸ்ஸில் போயிருப்பாங்க சைக்கிளோடு போயிருப்பாங்க அப்போ அன்னைக்கு இருந்த வசதி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் அதை புரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக நம்ம இருக்கிறோம் அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் செயலையே நம்ம ரெண்டாக பிரித்து
வகையை பின்பற்றணும் வகையை இல்லாட்டி விட்டுறணும்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அல்ல ரசூல் சொன்னாலும் மார்க்கம் சலபுகள் சொன்னாலும் மார்க்கம் தாபி சொன்னாலும் மார்க்கம் இமாம்கள் சொன்னாலும் மார்க்கம் யார் சொன்னாலும் மார்க்கம் அப்படின்னு போனால் அவங்க எப்படி அந்த ஒரு கூட்டமாக இருப்பாங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இவ்வளோதான் அதில் உள்ள ஒரு விஷயம்